எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பாசிட்டிவ் இன்ட்ரெஸ்ட் சேனலில் பாபா பற்றின ஒரு பதிவு தான் பார்க்க போகிறோம். பாபா பற்றி சொல்கிறேன் அதனால் வந்து நான் டிவோஷ்னலாக வந்து எடுத்துகிட்டு போயிடுவேன் அந்த மாதிரி கிடையாது. நீங்கள் அப்படி எதுவும் யோசிக்க வேண்டாம். அதாவது எனக்கு பாசிட்டிவான விஷயம் ஏதாவது கிடைக்குது, ஏதாவது வந்து சொல்லணும், கன்வே பண்ணணும்னு தோணுது, அது உங்களுக்கு வந்து பாசிட்டிவிட்டியை கொடுக்கும், பாசிட்டிவ் ஃபீல் கிடைக்கும், பாசிட்டிவ் வைப்ஸ் கிடைக்கும், நான் மட்டும்தான் நான் ஷேர் பண்ணிப்பேன். ஸோ வந்து டிவோஷ்னலாக எடுத்துகிட்டு போயிடுவேன் அந்த மாதிரி யோசிக்காதீங்க. அதாவது பாபா பற்றி சொல்லணும் அப்படின்னா நிறையவே இருக்குது. பாபா பற்றி சொல்ல ஆரம்பித்தா வந்து எண்டே கிடையாது எனக்கு தெரிஞ்சு, ஏன்னா நான் அந்தளவுக்கு பாபாவை நம்புகிறேன். நம்ம எந்த கடவுளை வந்து வேண்டுறோம், வணங்குகிறோம் அப்படின்னாலுமே நம்ம அந்த கடவுள் மேலே உண்மையான அன்போட நம்பிக்கையோடு நம்ம வந்து வேண்டுறோம் அப்படிங்கிறப்ப நமக்கு எல்லாமே வந்து பாசிட்டிவாக தான் நடக்கும். ஆனால் சில நேரங்களில் கஷ்டங்கள் நமக்கு வரும், என்ன சொல்கிறது, தாங்கிக்கவே முடியாத அளவுக்கு கூட கஷ்டங்கள் நமக்கு வரும். ஆனால் அது எல்லாமே நம்மளோட கர்மா தான். நம்ம வந்து முன்னாடி ஏதாவது பண்ணியிருக்கோம், தப்பு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறப்ப அது நமக்கு வரதான் செய்யும். அப்போது நம்ம அதை அனுபவிக்கிறத தவிர வேறு ஆப்ஷன்ஸ் இல்லை நமக்கு அந்த இடத்துல. அப்போ அந்த மாதிரி கஷ்டங்கள் வரப்போ வந்து நம்ம ஆட்டோமேட்டிக்காக யாராக இருந்தாலும் கடவுளை தேடி போவோம். டெய்லி வந்து சாமி கும்பிட்றது, டெய்லி வந்து இது பண்ணுறதுன்றதை தாண்டி நமக்கு ஒரு கஷ்டம் அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக வந்து ஒரு கடவுளை தேடி தான் போவோம். இப்போ கடவுள் நம்பிக்கை உள்ளவங்களுக்கு அப்படி, அப்படி இல்லை கடவுள் நம்பிக்கை இல்லை அப்படிங்கிறவங்க வந்து அவங்க வந்து யாரை வந்து என்ன சொல்கிறது ஒரு முழுமையாக நம்புகிறாங்களோ அவங்கள இடத்த தான் தேடி போவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி நம்ம கடவுள் கும்பிடுறவங்க வந்து அப்படி கடவுளை தான் தேடி போகிறப்போ நார்மலாக நம்ம வந்து சாமி கும்பிடுறோம், சாமிக்கிட்ட நம்ம பிரச்சனைகளை சொல்கிறோம், வேண்டுறோம் அப்படின்றத தாண்டி ஸ்லோகம்ஸ், மந்த்ரா, அந்த மாதிரி சாமியை வந்து பூஜை பண்ணுறப்ப நம்ம சொல்கிற அந்த மந்திரம் இதெல்லாம் வந்து இன்னும் பவர்ஃபுல்லாக இருக்கும். அதாவது நம்ம கன்வே பண்ணுற விஷயங்கள் வந்து நமக்கு சீக்கிரம் அது வந்து கைகூடி வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து நான் வந்து ஒரு சில இடங்களில் நான் படித்தேன். ஸோ அதுபடி நானும் ஃபாலோ பண்ணேன். இந்த மாதிரி மந்த்ராஸ் வந்து சொல்லி சாமிக்கு பூஜை பண்ணுறது, அந்த மந்திரம்ஸ் வந்து சொல்லிகிட்டே இருக்கிறது, இந்த மாதிரி வந்து நிறைய பண்ணுறப்போ அதுக்கு நிறைய பலன்களும் எனக்கு கிடச்சிது. ஸோ அந்த மாதிரி நான் பார்த்த ஒரு மந்த்ரா தான் நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த மந்திரம் வந்து பாபாவே நமக்கு சொன்னது. அதாவது ஜென்ம ஜென்மோ ஜென்மி ஸ்ரீ சரண் ஸ்ரீ பாக்யசாய், இந்த மந்திரம் வந்து பாபாவே சொன்ன ஒரு மந்திரம். இந்த மந்திரம் வந்து பாபா நரஹரிக்கிட்ட சொன்ன ஒரு மந்திரம். ஸோ நீங்கள் பாபா கதைகள் படிக்கிறீங்க, பாபா பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நரஹரி தெரிஞ்சிருக்கும். அப்போது அவர்கிட்ட சொல்லி இந்த மந்திரம் சொல்ல சொல்லியிருக்காரு. அப்போ அவருக்குன்னு கிடையாது, அவர் சொன்ன மந்திரம் எல்லாருக்கும் காமனானது தான். அப்போது இந்த மந்திரத்தை வந்து 1 o'clock நைட் 1 o'clock சொல்ல சொல்லியிருக்காரு. அப்போது நம்மளை வந்து நம்மளால் அந்த டைமுக்கு சொல்ல முடியுமா அப்படின்னா வந்து மேபி முழிச்சிருந்தா அந்த டைமுக்கு சொல்லலாம், அப்படி இல்லை அப்படிங்கிறப்ப காலையில் நேரங்களில் இல்லை நமக்கு எப்போ முடியுதோ பூஜை பண்ணுறப்ப நம்ம வந்து சொல்லலாம். இது வந்து பாபாவோட மந்திரம், எனக்கு தெரிஞ்சு நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஒரு மந்திரம். ஸோ எனக்கு இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லை இந்த மந்திரம்னு இல்லை, கடவுளோட எந்த மந்திரமாக இருந்தாலும் நம்ம உண்மையான நம்பிக்கையோடு சொல்கிறோம் அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக அதுக்கு பலன் இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த பாசிட்டிவான வீடியோவோட சீக்கிரமாக உங்களை பார்க்குறேன். ஓகே, பாய்.